வணக்கம் நான் உங்கள் எஸ்கே பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் எம்பட சிஸ்டம் கோர்ஸோட இன்னொரு வீடியோ ஸோ இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான வேவ் இன்வெர்டர் எப்படி டிசைன் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ நான் சர்க்கியூட்டும் ப்ரோக்ராமிங்கும் ஆல்ரெடி முடிச்சுட்டேன் உங்களுக்கு நான் ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பட் இந்த வீடியோவில் நம்ம சிமுலேஷனில் தான் பார்க்க போகிறோம் ஸோ சிமுலேஷனில் பார்க்கும்போது இன்வெர்டர்னால் என்ன பண்ண போது டிசி ஏசியாக மாற்ற போகுது நம்ம அந்த இன்வெர்டர் ஒர்க்காக தான் பார்க்குறதுக்கு ஏசி லோடு கனெக்ட் பண்ணணும் இல்லைங்களா பட் சிமுலேஷனில் ஏசி லோடு கனெக்ட் பண்ணால் நமக்கு ரியலில் வர மாதிரி அந்தளவுக்கு தெரியாது ஸோ அதனால் நான் லோடு கனெக்ட் பண்ணி காமிக்க போகிறதில்ல இப்போ இந்த வீடியோ வந்து ப்ரோக்ராமிங் அண்ட் சிமுலேஷனுக்கான வீடியோ இல்லைங்களா ஸோ இதுக்கு அடுத்து வரப்போகிற ப்ராக்டிக்கல் வீடியோஸில் ஃபர்ஸ்ட்டு இன்வெர்டரை நம்ம கண்ட்ரோலர் இல்லாமல் கன்ட்ரோலர் இல்லாமனா எப்படின்னா கண்ட்ரோலருக்கு பதிலாக நம்ம ட்ரிப்பிள் ஃபைவ் ஐசி வச்சோ இல்லைனா வைப்ரேட்டர் அதாவது ட்ரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி மல்டி வைப்ரேட்டர் டிசைன் பண்ணியோ நம்ம பண்ண முடியும் ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கண்ட்ரோலர் வச்சு இந்த சிம்பிள் ஸ்கொயர் வேவ் இன்வெர்டரை எப்படி டிசைன் பண்ணலாம்னு ப்ராக்டிக்கலாக பார்ப்போம் ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாமா ஸோ கோடிங் டிசைன் பண்ணிவிட்டேன் பட் கோடிங்க்கு முன்னாடி ஒரு முக்கியமான கான்செப்ட் சொல்லிடுறேன் நம்ம இதுக்கு முன்னாடி இன்வெர்ட்டர் சம்மந்தமாக வந்த வீடியோ எல்லாத்துலேயுமே சைன்வேவோட ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஸோ இருந்தாலும் இதில் பண்ணிடுறேன் இப்போ வந்து உங்கள் ப்ரோட்டியஸில் வி சைன் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சைன் சிம்பலோட உங்களுக்கு ஒரு ஜென்ரேட்டர் கிடைக்கும் ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் சும்மா ஆம்பிளிடியூட் வந்து டென்னு கொடுத்துருக்கேன் நான் ஜஸ்ட்டு டெஸ்டிங் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ண போகிறனால மாதிரி நம்ம வீட்டுக்கு வர ஃப்ரீக்வன்சி ஃபிஃப்டி ஸோ நான் ரியல் ரியலாக நான் வந்து இந்த வீடியோவை பண்ணும்போது லோடில் நான் ஒரு நைட் லாம் கனெக்ட் பண்ணி காமிப்பேன் ஸோ அந்த நைட் லாம் வந்து க்ளோ ஆகும் ஆக்சுவலாக நான் அந்த நைட் லேம் ஏசியில் எரியக்கூடிய நைட் லாம்ப் பட் நம்ம அதை இன்வெர்ட்ரு டிசைன் பண்ணுறது மூலமாக ஏசியாக கன்வெர்ட் பண்ணி அந்த நைட் லாம் க்ளோ பண்ண வைப்போம் ஓகேங்களா ஸோ அதுக்கு நம்ம வந்து ஹெஜ் பிரிட்ஜ் கான்ஃபிகரேஷன் தான் யூஸ் பண்ணுவோம் இதை பற்றியும் நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்துட்டோம் ஸோ இங்கே கனெக்ட் பண்ணுற இந்த டென் கே இருக்குது இல்லைங்களா இதுதான் நம்ம கனெக்ட் பண்ண போகிற ரியலில் கனெக்ட் பண்ண போகிற நைட் லாம்ப் ஓகே ஸோ இந்த ஹெஜ் பிரிட்ஜ் எப்படி இருக்காதுன்ற ஒரு சின்ன ஓவர்வியூ கொடுத்துட்றேன் ஸோ ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுன்றது கரண்ட் டைரெக்ஷன் இந்த பக்கமும் இருக்கும் இந்த பக்கமும் இருக்கும் ஸோ அது எப்படின்றத சைன்வே வச்சு நான் சொல்லட்டுமா இப்போ இந்த சிமுலேஷனை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் நீங்கள் இங்கே பார்க்கலாம் நான் இங்கே கொடுத்துருக்கேன் டென் ஆப்ளியூட் ப்ளஸ் ஃபிஃப்டி ஹெட்ஸுன்றது இங்கே இப்படி க்ளோ ஆகுது பாருங்கள் இது பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் இது நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளா பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் பாருங்கள் கரெக்டாக இந்த ஒரு கட்டம் இருக்கா இந்த ஒரு கட்டம்ன்றது நான் இங்கே எவ்வளோ வச்சிருக்கேன்னா டென் மில்லி செகண்ட் வச்சிருக்கேன் ஸோ டென் மில்லி செகண்ட் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளும் டென் மில்லி செகண்ட் நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளும் வரும் ரெண்டையும் கூட்டினீங்கன்னா என்னது டுவெண்ட்டி மில்லி செகண்டாக டுவெண்ட்டி மில்லி செகண்ட்றது டைம் டைமாக ஃப்ரீக்வன்சியை பார்த்து நான் என்ன பண்ணுவான் ஒன் பை டுவெண்ட்டி மில்லி செகண்ட் கொடுத்தீங்கன்னா ஃபிஃப்டி ஹெட்ஸ் வரும் நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்க ஃப்ரீக்வன்சி இங்கே டைம் கிடைக்குது ஸோ இந்த டுவெண்ட்டி மில்லி செகண்டை நான் என்ன பண்ண ஸ்கொயர் ஸ்கொயர்வேவ்லேயே கிரியேட் பண்ண போகிறேன் ஹெச் பிரிட்ஜ் யூஸ் பண்ணி ஸோ அது எப்படின்றதான் நம்ம இப்போ கோடிங்கை வச்சு பார்க்க போகிறோம் ஸோ ஹெச் பிரிட்ஜ் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஹெச் பிரிட்ஜில் இங்கே ஒரு லோடு கனெக்ட் பண்ணிட்டீங்க ஏசி லோடு கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஏசி லோடு எப்படி ஒர்க் ஆகுனா பாசிட்டிவ் சைக்கிள்ன்றது இந்த பக்கம் அதாவது இங்கேருந்து இப்படி டைரக்ஷனில் கரண்ட் இருக்கும் அதுக்கு இதுவும் இதுவும் ஆன் ஆகணும் நெகட்டிவ் ஹாப் சைக்கிள்ன்றது இந்த டைரக்ஷனில் கரண்ட் இருக்கும் ஸோ அதுக்கு இதுவும் அதாவது இந்த க்யூ த்ரீயும் க்யூ டூவும் ஆன் ஆகணும் அப்போ தான் உங்களுக்கு இங்கேருந்து வர டொல்லோல்ட்டு இது வழியாக போய் இந்த லோடு வழியாக போய் அப்படியே கிரௌண்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ நான் ஃபஸ்ட்டு இது ரெண்டே ஆன் பண்ணணும் அடுத்து இது ரெண்டே ஆன் பண்ணணும் ஸோ சைன்வேவ்லேருந்து எனக்கு ஒரு விஷயம் என்ன தெளிவாக தெரியுதுன்னா இது ரெண்டும் பத்து மில்லி செகண்ட் ஆன் ஆகிருக்கணும் அதுக்கப்புறம் இதே ஆஃப் ஆகிடணும் இது ஆன் இருக்கும்போது போது இது ரெண்டும் ஆஃப் ஆகிருக்கணும் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் பத்து மில்லி செகண்ட் இது ஆன் ஆயிருக்கணும் அடுத்த பத்து மில்லி செகண்ட் இது ஆன் ஆயிருக்கணும் இது ரெண்டும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி தான் நான் கோடிங் போட்டிருக்கேன் ஸோ கோடிங்கில் பார்த்தீங்கன்னா நான் பிஜீரோ பின்னும் பி ஒன் பின்னும் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா கவனிங்க ஃபஸ்ட்டு பி ஜீரோவை ஹை பண்ணிவிட்டேன் ஆன் பண்ணிட்டேன் பி ஒன் லோ பண்ணிட்டேன் ஸோ பி ஜீரோவை நான் ரெண்டு மாஸ் பி ஒன்னை ரெண்டு மாஸ்வட்டுக்கும் கொடுத்துருக்கேன் நான் சர்க்கியூட்டில் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு பி ஜீரோ ஆனில் இருக்குது பி ஒன் ஆஃபில் இருக்குது பத்து மில்லி செகண்ட் டிலே அடுத்து ஜீரோ ஆஃபில் இருக்குது பி ஒன் ஆனில் இருக்குது அப்படியே ரிவர்ஸில் கொடுத்துருக்கேன் மறுபடியும் பத்து மில்லி செகண்ட் டிலே இது ஒயிலாஃபோன் லூப் அப்படின்றனால கண்டினியூஸாக சுற்றிக்கிட்டே இருக்கும் ஸோ இப்போது சர்க்கியூட்டுக்கு போயிடலாமா ஸோ சர்க்கியூட்டில் பாருங்கள் பி ஜீரோ அப்படின்றத நான் டைரெக்டாக மாஸ்வெட்டோடய கேட்டு கொடுக்காம ஒரு ஆப்டோ கப்ளர் கொடுத்துருக்கேன் ஆப்டோ கப்ளரை ட்ரைவராக யூஸ் பண்ண போகிறேன் ஸோ இந்த பிஜீரோ பின் வந்து ஆப்டோகாப்டரில் இந்த பக்கம் இருக்க ஃபோட்டோ டேவோட மட்டும் ஆன் பண்ணும் ஸோ இந்த இடத்துல நமக்கு தேவையான ஒரு ரெஜிஸ்டர் போட்டுக்கலாம் கரண்ட்டை லிமிட் பண்ணுறதுக்கு ஸோ இது ஆனாச்சுன்னா இந்த பக்கம் இருக்க ஃபோட்டோ ட்ரான்சிஸ்டர் ஆன் ஆகும் ஸோ ஃபோட்டோ ட்ரான்சிஸ்டர் ஆன் ஆகலைன்னா இங்கே டோல் ஓல்ட்டு கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக இந்த டோல் ஓல்ட்டு தான் இங்கேயும் போகும் டோல் ஓல்ட்டு டேரெக்டாக இது நான் என்னென்னு மீன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பாசிட்டிவ்னு மீன் பண்ணியிருக்கேன் அதாவது பாசிட்டிவ் ஹாப்சைக்கிளுக்கான சைக்கிளுக்கான அவுட்புட் இது இது என்னி ஜின்னு மீன் பண்ணியிருக்கேன் இது நெகட்டிவ் ஹாப் சைக்கிளுக்கான அவுட்புட்டு புட்டு இந்த மாதிரி ஒரு இது பாசிபிள் ஸோ பாசிட்டிவ் அப்படின்றத எங்கெங்கும் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இங்கே கொடுத்துருக்கேன் ஜூம் பண்ணட்டுமா ஸோ பாசிட்டிவாக இங்கே ஒன்று கொடுத்துருக்கேன் இங்கே ஒன்று கொடுத்துருக்கேன் ஏன்னா பாசிட்டிவ் சைக்கில்ல இதுவும் இதுவும் ஆன்ல இருக்கணும் அதேமாதிரி நெகட்டிவ் சைக்கிளில் இதுவும் இதுவும் ஆன்ல இருக்கணும் அப்போ தான் கரண்ட் டைரெக்ஷன் இந்த மாதிரி வரும் அப்படி தானே சொன்னேன் ஸோ பாசிட்டிவ்ன்றதை இதுக்கும் இதுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ கேட் ஆன் பண்ணுற சிக்னல் உங்கள் ஆப்டோ கப்பலரோட இந்த பக்கம் ஃபோட்டோ ட்ரான்சிஸ்டர் சைடில் இருந்து கிடைக்கும் ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஆஸ்ரோஸ்கோப் வச்சு பார்க்கலாம் ஸோ அதுக்கு இப்போது நமக்கு இது தேவையில்லை ஓகேவா இதை ரிமூவ் பண்ணிடலாம் இது ஜஸ்ட் உங்களுக்கு ஏசி ப்ராப்பர்ட்டி பற்றி தெரியணுன்னு தான் நான் போட்டிருந்தேன் ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன்னா ஏன்றதில் இதை கொடுக்க போகிறேன் பீன்றதில் இது கொடுக்க போகிறேன் ஏன்னா இதுதான் நான் கனெக்ட் பண்ணுற லோடு கரெக்டாக இப்போது நீங்கள் சிமுலேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் பார்க்கலாம் ஜஸ்ட் okay, uh, wait இதை கரெக்ட் பண்ணிக்குவா கொஞ்சம் ஓகே ஸோ இப்போ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இது ஆன் ஆகியிருக்கும் போது இது ஆஃப் ஆகிருக்கு இது ஆன் ஆகிருக்கும் போது இது ஆஃப் ஆகிருக்கு அந்த மாதிரி தான் கரண்ட் கொடுக்குறோம் ஆக்சுவலாக நீங்கள் ரியல்லில் கனெக்ட் பண்ணும்போது ரியல் ஆசிரோஸ்கோப்பை செக் பண்ணும்போது ஆசிரோஸ்கோப்பில் ரெட் கலர் ப்ரோப் எங்கேயும் பிளாக் கலர் ப்ரோப்பை இங்கேயும் கனெக்ட் பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக அந்த ஸ்கொயர்வே உங்களால் பார்க்க முடியும் பட் இந்த சிமுலேஷன் ஆசிரோஸ்கோப்பில் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க இல்லையா பை டிஃபால்ட்டாக இன்னொரு பிளாக் கலரை நீங்கள் கொடுத்த க்ரௌண்டாக தான் எடுத்துக்கிறோம் அது உங்களால் மாற்ற முடியாது அதனால தான் இந்த ரெண்டு பக்கத்துலேயும் நான் கொடுத்து காமிச்சிருக்கேன் ஸோ இது ஆன் ஆகிருக்கும் போது இது ஆஃபில் இருக்குது இது ஆன் ஆகிருக்கும்போது இது ஆஃபில் இருக்குது அதனால தான் கரண்ட் டைரக்ஷன் ஒரு டென் மில்லி செகண்டுக்கு இந்த பக்கமும் ஒரு டென் மில்லி செகண்டுக்கு இந்த பக்கமும் இருக்கும் ஸோ இப்போ நம்ம டிசைன் பண்ணிக்கிறது ஒரு சிம்பிளான வேவ் இன்வெர்ட்டர் ரியல் டைமில் நான் இதை டிசைன் பண்ணும்போது இங்கே ஒரு நைட் லேம்பை கனெக்ட் பண்ணுவேன் நைட் லேம்புன்றது பாயிண்ட் ஃபைவ் வாட்ஸாக இருக்கும் ஸோ அது க்ளோ ஆகும் ஸோ இங்கே நான் டுவெல் ஓல்ட்டோ இல்லைனா ரெண்டு நைன் வோல்ட்டாக சீரிஸாக எயிட்டீன் வோல்ட்டாவோ கனெக்ட் பண்ணுவேன் ஸோ இதே கோடிங் அதில் ஒர்க் ஆகும் ஸோ சிமுலேஷனில் நம்ம இந்த மாதிரி வேறுஃபார் பார்க்க முடியும் ரியலாக பார்க்கும்போது நம்மளால் ஒரு நைட் லேம் க்ளோ ஆகிறத பார்க்க முடியும் ஸோ இந்த ப்ரோக்ராமிங் இந்த வீடியோ வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கில் இருக்குது ஸோ இன்கேஸ் இந்த வியூவில் உங்களால் ஜூம் பண்ணி பார்க்க முடியலன்னா அந்த கோடிங்கை டைரெக்டாக எடுத்து பார்த்துக்கோங்க ஸோ அது போக இந்த சர்க்கியூட்டில் இந்த ப்ரோக்ராமிங்லேயே ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்